அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், அப்படி செய்யும்போது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன போன்ற பல அரிய தகவல்களை வந்து பார்க்கலாம். பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமி மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். அதுலேயும் வந்து மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியான சக்திகள் என்பது இருக்கும். நிலவு வந்து முழுமை அடைந்து 16 கலைகளோடு நமக்கு காட்சி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நாம் லலிதா திரிபுர சுந்தரியினுடைய பூஜையை நிலவை பார்த்து நாம் வந்து செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த பூஜையை வந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமியான இன்றைய தினம் நாம் ஆரம்பம் செய்து ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு வருட காலம் சத்யநாராயணர் பூஜையை வந்து செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் என்பது கிடைக்கும். இதனால் வரை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு வருட காலம் இந்த சத்யநாராயணர் பூஜையை செய்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அது வந்து நிதி நிலைமையாகட்டும், அல்லது உங்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், குழந்தைகள் சரியாக படிக்கலை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் கலியுகத்தில் கண்கண்ட பூஜையாக இருக்கக்கூடியது சத்யநாராயணர் பூஜை. இந்த பூஜையை வந்து நீங்கள் சித்ரா பௌர்ணமி என்று ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஒரு வருட காலம் செய்துட்டு வரும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் குபேரருக்கு பூஜையை நாம் செய்யும் போது நமக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் வந்து நாம் குபேர பூஜையை செய்யணும். இந்த குபேர பூஜை ஆகட்டும், லலிதா திரிபுர சுந்தரி பூஜையாகட்டும், சத்யநாராயணர் பூஜையாகட்டும், எல்லாமே மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜை தான். ஒரு பூஜை தான் எங்களால் செய்ய முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட பூஜைகள் மாலை நேரத்தில் செய்ய முடியாது. அப்போ காலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், காலை நேரமும் செய்யலாம், மதிய நேரமும் செய்யலாம், மாலை நேரமும் செய்யலாம், இரவு நேரமும் செய்யலாம். இப்படி நாம் செய்யும்போது முழு நாளும் ஒரு பொழுது இருந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. முடியல அப்படின்னா சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு இந்த பூஜையை வந்து செய்யலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த சத்யநாராயண பூஜையை செய்கின்ற இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பல வண்ணங்கள் கொண்ட ஆடையை ஏதாவது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக வைத்து தரும்போது ஜென்ம ஜென்மங்களில் நமக்கு வருகின்ற தரித்திரங்கள் எல்லாமே போகும். அது புடவையாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது ரவிக்கை துணியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ரவிக்கை துணி வச்சுட்டு அதில் இரண்டு வெற்றிலை, இரண்டு பாக்கு, இரண்டு மஞ்சள் கொம்புகள் வச்சுட்டு, அதற்கு பிறகு குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு, பொட்டலமாக கட்டியோ அல்லது பேக்கெட்டோ வாங்கி வச்சுட்டு பூ வைங்க. அதற்கு பிறகு சீப்பு, கண்ணாடி, கண்மை, அதற்கு பிறகு வந்து மெஹந்தி வச்சுட்டு, இது எல்லாத்தையும், அதாவது பூவும் வைக்கணும், பழமும் வைக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒருத்தருக்கு கொடுக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொடுக்கலாம். வீட்லையும் அழைத்து கொடுக்கலாம், அல்லது கோவில்களிலேயும் இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்ரீ தோஷம் என்பது இருந்தால் அது நீங்கி தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது ஏற்படும். ஜென்ம ஜென்மங்களாக நமக்கு வருகின்ற தரித்திரங்கள் என்பது போகும். இது எல்லாமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் 8 மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் தியானத்தை மேற்கொள்ளும் போது இந்த எல்லா பூஜைகள் செய்த பலன்களும் அந்த ஒரு மணி நேர தியானத்திலேயே நமக்கு வந்துவிடும். அதனால் உங்களால் எந்தெந்த பூஜைகள் செய்ய முடியுமோ இன்றைய தினத்தை நீங்கள் தவறவிடாமல் பூஜைகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு பலன்கள் என்பது ஏற்படும். ஆலய தரிசனம் இன்றைய தினம் செய்யலாம், அப்படி செய்யும்போது நல்ல பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திடீர் பண வரவு ஏற்படுவதற்கும் கடன்கள் அடைவதற்கும் இன்றைய தினம் வந்து நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும். அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டால், நிலைவாசலில் 2 தீபங்கள், சுவாமி ரூமில் 1 தீபம், இதற்காக தனியாக 1 தீபம் வந்து ஏற்றணும். நீங்கள் வந்து சுவாமி ரூமில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க, குபேர விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது எல்லாத்தையும் இதோடு நீங்கள் கணக்கு செய்து கொள்ள வேண்டாம். இது வந்து கடன்கள் அடைவதற்கும் திடீர் பண வரவு ஏற்படுவதற்கும் வைக்க வேண்டிய தீபம். இந்த ஒரு பூஜையை வந்து நான் வந்து அத்வைதா 786 நம்மளுடைய 2வது சேனலில் பதிவிட்டு இருக்கிறேன்.
இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். இந்த இலுப்பை எண்ணெயில் குபேரர் வாசம் செய்கிறார். அதனால் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றுங்கள். ஏற்றி முடிச்சுட்டு சுவாமி ரூமில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இதே இலுப்பை எண்ணெயை ஊற்றி இரண்டு பஞ்சத்திரிகளை போட்டு நீங்கள் வந்து ஏற்றணும். அது எந்த தீபம் அப்படின்னு கேட்டால் அகல் தீபமாக இருக்கலாம், வெள்ளி தீபமாக இருக்கலாம், பித்தளை தீபமாக இருக்கலாம், எந்த தீபமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. இதனுடைய அந்த சுடர் வந்து கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ வந்து இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும்போது திடீர் பணவரவு என்பது ஏற்படும். இதன் மூலமாக கடன்கள் வந்து அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. தொடர்ந்து 41 நாட்கள் இந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றணும். இது வந்து மாலை நேரத்தில் தான் ஏற்ற வேண்டும். ஒருவேளை மாலை நேரம் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காலை நேரம் கூட இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நேற்றைய தினம் சர்க்கரை தீபத்தை வந்து சொல்லியிருந்தேன். அந்த தீபத்தையும் இன்றைய தினம் வந்து நீங்கள் ஏற்றுங்க. சனிக்கிழமையோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு. தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து ஏற்ற வேண்டியதாக இருக்கும். மிகவும் அற்புதமான தீபம். அந்த வீடியோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து லலிதா சகஸ்ரநாமம் வந்து எப்படி முறையாக படித்து லலிதா தேவியை பூஜை செய்வது, அதாவது லலிதா தேவி தான் வந்து நிலவாக பாவித்து அந்த நிலவை வந்து நம் வீட்டில் இருக்கின்ற கண்ணாடியில் ஆவாகனம் செய்து நாம் வந்து இது வந்து வெட்டவெளியில் செய்கின்ற பூஜை, அதாவது உங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடி டெரஸோ பால்கனியோ இருந்தால் அந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை. அமுதத்தை நம்மால் பருக முடியாது, அது தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஆனால் அந்த அமுதத்தை நாம் பருகுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஒரு பூஜை. பாலை வந்து நாம் நிலவிற்கு வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து அந்த நிலவினுடைய அந்த குளிர்ச்சித்தன்மை முழுவதும் இந்த பாலில் இறங்கும். அந்த பாலை வந்து வீட்டில் இருக்கின்றவர்கள் குடிக்கும்போது உடம்பு வந்து திடகாத்திரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த உடல்நிலை திடகாத்திரமாக வரணும், இரும்பு மாதிரி உடல் இருக்கணும், எந்த நோயினுடையும் நம்மை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூஜையை வந்து ஒரு 3 பௌர்ணமி செய்து பாருங்கள். அதற்குள்ளேயே உங்கள் உடல்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து உடல் எப்பொழுதும் உபாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பூஜையை செய்து அந்த பாலை பருகினால் உடலில் சீக்கிரமாக மாற்றங்கள் ஏற்படும். எந்த உடல்நிலை பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது. மாத்திரை மருந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்றைய காலகட்டத்தில் மாதா மாதம் ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது எல்லார் வீட்லேயும். ஏன்னா எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. ஆனால் இந்த பூஜையை 1 ரூபாய் கூட செலவு கிடையாது, எல்லாமே வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் தான். ஒரு முறை செய்து பாருங்கள், உங்கள் உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அந்த வீடியோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.